ஆச்சாரியார் நமக்கு கீழ் நம்மை நம்பி உள்ளவரை நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் ஸ்லோகம். ரணே ஜித்வா தைத்யான் நிவத்தை சண்டாம்சிரிபுரஹரநிர்மாலியமுகைகிசாகேந்திரோபேந்திரைகிசசிவிதசகற்பூரரசகலாவிலீயந்தே மாதஸ்வ உதரதாம்பூலகபலாஹிவப்ரியாலலிதாம்பாவே போரில் வெற்றி பெற்றாயிற்று என்பதை தலைப்பாகையை கையில் பிடித்தபடி கவசங்களோடு ஓடோடி வந்தாராம் கந்தன். அப்பொழுது சந்திரன் போல் வெண்மையான பச்சை கற்பூர துகள்களோடு கூடிய சுவாசனை மிகுந்த தாம்பூலத்தை சுவைக்க நின் வாய் அருகில் எடுத்து சென்று கொண்டிருந்தாயாம். அப்பொழுது நின் மகனை பார்த்தவுடன் அந்த தாம்பூலத்தை தந்தாயாம். நின் நிர்மால்யம் அதில் இருந்ததால் அதை முருகப்பெருமானுக்கு நீ ஊட்டியதால் முருகன் ஞான பண்டிதர் ஆனாராம். தமிழ் கடவுளானாராம். சித்த மருத்துவம் வர்ண வித்தைக்கு அதிபரானாராம். பராவித்யை கிட்டியதாம் முருகருக்கு. வெற்றி பெற்றவுடன் முருகர் ஏன் அம்பாலை முதலில் காண வந்தார் என்றால் லோகமாதா அல்லவா அவரை காண சமயாச்சாரம் தேவையில்லை. அதாவது லலிதாம்பாவே, நின்னை சமயமும் ஆச்சாரமும் பார்த்துத்தான் வழிபட வேண்டும் என்றில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் வழிபடலாமாம். ஆகா, நின் நிர்மால்யத்திற்கு இப்படி ஒரு வர்ணனையா கேட்க ஆனந்தமாய் உள்ளது. லலிதாம்பாவே அருள்வாயாக.